என்ன பிரச்சனை நெஞ்சுவலி ஆயிடும், எனக்குள்ள நிறைய நானாவே வந்து சந்தேகம் ஏற்படுத்திட்டேன். சோ எதை பார்த்தாலும் ஒரு பயம் எனக்கு, அந்த மாதிரி எல்லாம் சவுண்ட்னாலே ஒரு பயம் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. சோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நான் ரெக்கவரி ஆகி கொஞ்சம் பரவாயில்லை இப்ப எனக்கு வந்து. ஆனா அது ரிலேட்டடா எனக்கு இப்ப நிறைய டிசீஸ் வந்துச்சு. என்னன்னா சுகர் இருக்கு எனக்கு, என்ன ஸ்வீட்னஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய, பட் என்னதான் நான் பண்ணாலும் இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல அது இருக்கிறதுனால நான் ஒரு சில சமயம் நான் என்ன நல்லா நான் உங்களோட பாக்குறேன், நிறைய புக்ஸ் படிக்கிறேன், படிக்கும் போது கொஞ்சம் நான் அதை கிளாரிட்டி கிடைக்குது. சோ இது ஒண்ணுமே கிடையாது, இந்த மாதிரி உணர்வுகளை நம்ம வந்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படின்னா நைட்டு படுக்கும் போது என்ன அறியாம ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே எனக்கு ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. சோ எந்த சவுண்ட் இருந்தாலும் ஒரு பயம் ஒரு நடுக்கம் இருந்துட்டே இருக்கு எனக்கு. அது தப்புங்கிறது எனக்கே தெரியுது எனக்கு வந்து. சோ இது ஒண்ணுமே இல்லை, இது வந்து ஜீரோ. இது வந்து இதால நமக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆக போறது நம்மளுடைய உடம்புல வந்து. இதை நம்ம விட்டுறோம், 25 வருஷமா நம்ம இதுலயே இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இதா இருக்கு. பட் ஆனா என்னால வெளியில வர முடியல அதுல இருந்து. சில சமயங்கள்ல முன்னாடி இருந்ததுக்கு இப்ப நிறைய பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, ஒரு 50% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. முன்னாடி எதுனாலுமே எனக்கு ஒரு பயம் இருக்கும், எந்த அதிர்வுனாலுமே. சோ அது எல்லாத்துல இருந்து இப்ப கொஞ்சம் வெளியில வந்திருக்கேன். இது எல்லாமே ஒரு நம்மளோட பொய்யான கண்ணோட்டம் தான். இது எல்லாமே நம்ம நிறைய நம்ம லைஃப்ல இது எல்லாத்தையுமே எடுத்துட்டதுனாலதான் நிறைய ப்ராப்ளம் எல்லாம் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முழுசா என்னால அதுல இருந்து வெளியில வர முடியல. அந்த டைம்ல உங்க புக்ஸ் உங்களோட இதுவோ ஏதோ பார்க்கும் போது எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. சோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதே உணர்வுகளே எனக்கு திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. அதுதான் அது எப்படி இதுல இருந்து முழுசாவே வெளியில வரணும் அப்படிங்கறதே எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ அந்த அந்த எண்ணங்கள் வர்றதுக்கு அந்த ரூட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த உங்களுடைய பிரச்சனையை நீங்க எப்படி எடுத்திருக்கீங்கிற பொறுத்து இருக்கு. நீங்க பயப்படுற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா பயப்படுற மாதிரி சாப்பிட்டு வரத்தானே செய்யும். ஆமா சார், ரொம்ப ரொம்ப பயப்படுறேன். என்ன ஹாரர் சப்பா எது இருந்தாலும் ஒரு பயம், எனக்கு ஏதோ செஸ்ட்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சோ அதெல்லாம் முடிஞ்சு நான் வெளியில வந்துட்டேன். ஓரளவுக்கு எனக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நான் மேரீடு, ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, அது வீட்டுல உள்ள வேலையெல்லாம் நல்லா கரெக்டா செய்வேன், பெர்ஃபெக்டா, அதெல்லாம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா எனக்கு அந்த இது இருந்துட்டே இருக்கும் என் மைண்ட்ல, அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஏதாவது சத்தம் கேட்டா திருப்பி நம்மளுக்கு ஏதாவது வந்துருமோ, சோ ஏதோ நம்மளுக்கு பண்ணுமோ அப்படின்னு, அது எனக்குள்ளேயே அது இருந்துட்டே தான் இருக்கு அந்த தாட் வந்து. நீங்க தப்பாவே புரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க என்ன புரிஞ்சிட்டீங்களோ அந்த மாதிரிதான் உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் வரும். ஆமா சார், அதுக்கப்புறம் நான் நிறைய உங்களோடதெல்லாம் பாக்குறேன், நிறைய விஷயங்கள் படிக்கிறேன், ஒர்க் பண்ணிருக்கேன், இதெல்லாமே எனக்கு தெரியுது, இது எல்லாமே தப்பு, இதனால நம்மளுக்கு ஒன்னும் ஆப்போறது இல்ல, இதுல இருந்து நம்ம ரிலீவ் ஆகி வெளியில வந்துடணும் அப்படின்னு நான் நினைச்சாலும் என்னால வர முடியும். நைட்டு தூக்கமே கிடையாது. இல்ல, வெளியே வரணும்னு எல்லாம் நினைக்க வேண்டாம், இதுல இருந்து விடுபடணும்னு நினைக்க வேண்டியதில்ல. நீங்க அதை உற்பத்தி பண்றத நீங்க வேணா, உற்பத்தி பண்றத மட்டும் நீங்க தப்பா உற்பத்தி பண்றீங்கிறத நீங்க ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டா போதும். அது நான் சில சமயங்கள நினைக்கும் போது எனக்கு நல்லா இருக்கு. எனக்கு ஆமா ஆமா அந்த ஃபீலிங்ஸ் நல்லா இருக்கு. ஆகா, நீங்க வந்துட்டோம் அதை பத்தி நினைக்கவே இல்லை அப்படின்னு. ஆனா திருப்பி பார்த்தா ஒரு 2 days கழிச்சோ 3 days கழிச்சோ ரிப்பீட்டடா அதுவே திருப்பி விட்டுருங்க. நீங்க வரக்கூடாதுன்னு தான் நினைக்காங்க. உதாரணமா இப்ப நீங்க வந்து இப்ப இருட்டுக்குள்ள போறீங்க, இருட்டுக்குள்ள போனீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு புதர் மாதிரி ஒரு இடத்தோடய நீங்க நடந்து போக வேண்டிய இருக்கு. வெளிச்சாண்டுல அப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, இருட்டா இருக்கு, புதரா இருக்கு, பாம்புகள் ஏதாவது கிடக்குமோ, விஷ ஜந்துகள் ஏதாவது இருக்குமோ நிட்டு சொல்லி ஒரு பயம் ஏற்படுது. ஆமா, அது யூஸ்வலா எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் ஏற்படுது. ஆமா, அதனால நீங்க என்ன பண்ணிடுறீங்க, உடனே டார்ச் எடுத்துக்கிட்டு நீங்க போறீங்க. உண்மையிலேயே அங்க ரெண்டு பாம்பு உங்க கிராஸ் பண்ணி போகுது. இப்ப இது வந்து புதர்கள் இருந்த பகுதியில அது நடக்கக்கூடியது நியாயம்தான். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, அங்க புதரெல்லாம் பாத்துட்டு நீங்க பாம்பெல்லாம் பாத்துட்டு நீங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகி வர்றீங்க. இருட்டா இருக்கு, வீட்டுல என்னன்னா யாரோ சுவிட்ச் போட மறந்துட்டாங்க. இப்ப நீங்க வந்து கதவு திறந்து உள்ள போய் தான் சுவிட்ச் போடணும், வெளியே இருந்து சுவிட்ச் போட முடியாது. இப்ப நீங்க உள்ள கதவு திறக்க சாவி எல்லாம் கூட உங்கள்கிட்ட இருக்கு, நீங்க சாவி திறக்குறீங்க. ஆனா உங்களுக்கு நீங்க உள்ள நுழைஞ்சாச்சுன்னா பாம்பு கிடக்குமோன்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்பதான் நீங்க பாம்பை பார்த்துட்டு வந்துருக்கீங்க, அதனோட இதா இருக்கு. அதனால நீங்க வந்து காலை வைக்கிறதுக்கே தடுமாறுறீங்க. இப்போ உண்மையிலேயே அங்க பாம்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால பாம்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற முடிவு பண்ண பிறகு
உங்களுக்கு நீங்க டார்ச் அடிக்கணும்னு அவசியம் இல்ல, நீங்க பயப்படுறதுக்கும் அவசியம் இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி, பயம் வருது, நம்ம அந்த பாம்பை பார்த்ததுனால பயம் வருதுன்னு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த பயம் கூட மீனிங்லெஸ்ஸா போயிடும். அதே மாதிரி என்னன்னு சொல்லி இப்ப உண்மையிலேயே உங்களுக்கு நோய்கள் இருந்தது, நோய்கள் ஏதாவது இருக்குன்னு சொன்னா நீங்க பயப்பட வேண்டியதுதான். ஒண்ணும் இல்ல, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. இருந்தாலும் பயம் வருதுன்னு சொன்னா சரி, நம்ம பழக்க தோஷம் அப்படி வருதுன்னு நீங்க ஈஸியா எடுத்துக்கிடுங்க. உண்மையிலே பயப்படுறதுக்கு அங்க ஒண்ணும் இல்ல, பழக்க தோஷம் வருதுன்னு நீங்க எடுத்துக்கிடுங்க. இல்ல, அதனாலதான் எனக்கு சுகர் எல்லாமே வந்தது காரணம். எனக்கு வந்து ரொம்ப பயந்து ரொம்ப நர்வஸ் இதானதுனாலதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் அதுல இருந்து ரெக்கவரி ஆகி வந்துட்டேன் நான். ஆனாலும் எனக்கு அந்த எண்ணங்கள் வந்து எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் இந்த 50% இருக்கதான் செய்யுது. அது நினைக்க கூடாதுன்னு நினைக்க வேண்டாம், அதுல மீனிங்லெஸ்ஸா வருதுன்னு எடுத்துக்கிட்டா போ. நான் அதையும் நினைச்சுக்கிறேன் சில சமயம். ஆனாலும் என்னோட அந்த உடம்பு அதுல பிராக்டிஸ் ஆனதுனால திடீர்னு ஒரு நடுக்கமோ இதுவோ வந்துருது. ஏன் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது அப்படிங்கிற போகணும்னு நினைச்சீங்கன்னா என்ன கொஞ்சம் பலம் வரும் அது. அதனால நீங்க அது போகணும்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். நீங்க நினைச்சு நீங்க வேணா கூட்டிட்டு வரீங்க, அப்புறம் நீங்களே கூட்டிட்டு வந்துட்டு நீங்களே போகணும்னு நினைச்சீங்கன்னா அது சரியா வராது. அது அதனால நீங்க தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதனால நம்ம சரி, நம்ம பழக்க தோசை கூட்டிட்டு வந்துட்டோம், ஒன்னும் முக்கியம் இல்லைன்னு நீங்க எடுத்துக்கிடுங்க. அதனால நீங்க வந்து நீங்களே வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி நீங்க உங்க உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க அமைச்சுக்கலாம். அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை சென்னையில தான் நடத்துறாரு. ஒன் டே தான் ஒரு நாள் தான். ஓகே சார், நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன் சார்.